உலகத்தை படைப்பது எது என்று தெரியுமா? திருப்பியும் படிக்கிறேன். உலகத்தை படைப்பது எது என்று தெரியுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, எல்லாருக்கும் பரப்புங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இது உங்களை பற்றிய அற்புதமான அறிவியல் சார்ந்த உண்மைகள் ரகசியங்களாக ஆன்மீகம் என்ற போர்வையில் உணராதவர்களால் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு மண் தோண்டி புதைக்கப்பட்டது. அதை நம்ம எடுத்து வெளில சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது தெரிய தெரிய உங்களுக்கு எல்லா பயங்களும் விழுந்துடும். இந்த வாழ்க்கையை நல்ல திறம்பட நடத்த முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் பரப்புங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. கனெக்டட் வீடியோஸ்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து 4 வீடியோக்கள், காத்தால 7 மணி, மத்தியானம் 12 மணி, ஈவினிங் 7 மணி, நைட்டு 9 மணிக்கு 4 வீடியோக்கள் வருது. நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நீங்கள் பார்க்க முடியும். கேள்வி வந்து, உலகத்தையே படைப்பது எது என்று தெரியுமா? படைப்புன்னா என்னங்க? இப்போ வந்து நான் எப்படி வந்து உங்களோட தொடர்பு கொள்கிறேன், என்னுடைய உறவு என்ன, என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள்னு இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறேன். எதையோ உணர்ந்திருக்கேன், அந்த உணர்ந்த உணர்ச்சிகள் எதனால் எங்கிட்ட வந்து உள்ளுக்குள்ள வார்த்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது, எதனால் மாறிக்கொண்டிருக்கின்றது, எதனால் மாறிக்கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானுன்னு நான் நினச்சிக்கிறேன். இந்த உடம்புல நானுன்னு இந்த உடம்ப நினச்சி வர உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன், வார்த்தை கோத்து 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 நினைப்புகளாகவும் மறப்புகளாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா? அதனால தானே வருது. ஸோ இங்கே கிரியேஷன்றது என்ன, படைப்பு தானே. எது தோன்றுகின்றது இங்கே? ஏதோ ஒன்று தன்னை எதுவாகவோ நினைச்சா, உடம்பாவே நான் நினைச்சேன்னாலே உடனே என்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாம் எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கு இல்லையா? ஸோ எது தோன்றுவதற்கும் எந்த படைப்புக்கும் அடிப்படை காரணம் என்ன? அந்த சொந்தம் கொண்டாடுவது, அந்த உணர்ச்சிகளை நான் என்று இந்த உடம்பளவாக நான் சொந்தம் கொண்டாடுதல். அதை சொந்தம் கொண்டாடுறது எதுவா இருக்கும்? நான் பாவம் தான். நான் பாவத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அகந்தைன்னு பேர். அகத்துல பூரா இருக்கிறதெல்லாம் ஓனர்ஷிப் கொண்டாடுறது பேர் அகந்தை, தமிழ் வார்த்தை. பொறுமா, இல்லாட்டி இன்னொரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, தர்போதம். ஸோ கிரியேஷன், கிரியேஷன் என்னங்க? உறவாடுதலே வந்து படைக்கப்பட்டு படைக்கப்பட்டு அதை நினைத்து இன்புறுவதோ இல்லாட்டி துன்புறுவதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டு. அதான் வந்து நீங்க இப்ப இந்த படத்தை பாருங்க, கீழே உடனேவே கொடுத்துருக்கேன். உணர்ச்சி மழைய உணர்ச்சிமய பழைய பதிவுகளாக இருக்கும் பிரபஞ்ச மனமே சர்வமும் அனைத்து செய்திகள் எல்லாம் உணர்ச்சி. உணர்ச்சி அங்க இருக்கிறதுக்கே, காத்துல குழும இருக்கிறதுக்கே மெசேஜ் இருக்குங்க. போருமா, ஸ்பேஸ் ஸ்பேஸா இருக்கிறதுக்கு குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் ஃபிளக்சுவேஷன், குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ், குவாண்டம் பயாலஜி பயாலஜி அப்படின்னு ஏகப்பட்டதுங்க. எல்லாம் குவாண்டம் குவாண்டம் தான், அளவிடவே முடியாத கீழே இருக்குங்க. விஞ்ஞானமே போய் அவங்க முட்டிட்டு இருந்துடுச்சு. நம்மளுடைய உயிர் இப்போ ஒவ்வொரு செல்லும் நம்ம நம்ம நம்மளா நிற்கிறதுக்கு சிஜிடி என்ற 4 எழுத்துக்கொண்ட டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து ஒவ்வொரு உயிரணும் ஒவ்வொரு செல்லையும் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த உற்பத்தியான செல்லு தன்னுடைய காரியங்களை பண்ணணும். கிட்னியில் இருக்கிற செல்லு கிட்னி காரியத்தை பண்ணணும், கண்ணில் இருக்கிற செல்லு கண்ணு காரியத்தை பண்ணணும், முடியை வளர்க்குற செல்லு முடி காரியத்தை பண்ணணும். இப்படி பிரபஞ்சமே உணர்ச்சிமை, அந்த காரியம் பண்ணுறது காரியம் பண்ணுறதுன்னா அதுக்கு எங்கே அந்த மெசேஜ் வரும்? நீங்க வாங்குற மொபைல்ல மாத்திரம் அப்படியே கேமரா வந்து இவ்வளவு பிக்சல் இருக்கணும், 40 பிக்சல் இருக்கணும், 60 பிக்சல் இருக்கணும், ப்ராசஸிங் ஸ்பீடு நல்ல குவாண்டம் ப்ராசஸர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. எப்படி எப்படி என்ன என்ன ப்ராசஸிங்னா என்ன அர்த்தம்? மறைஞ்சிருக்கிறது வெளில வருது. இங்க என்ன மறைஞ்சிருக்கு? மெசேஜஸ் மறைஞ்சிருக்கு. பிரபஞ்ச மனமாகவே மறைந்திருக்கிறது. அந்த பிரபஞ்ச மனத்தை கூட, பிரபஞ்ச மனம் நம்மளுடைய மனத்தை விட்டு தனியா இல்லை,
பிரபஞ்ச மனத்துக்குள்ள நம்மளுடைய நான் பாவம், நம்மளுடைய தனி மனம், எல்லாம் உணர்ச்சிகள், எல்லாம் உணர்ச்சிகள் ஒன்று வரணும்னா நீங்க நானுன்னு ஃபீல் பண்ணி ஒரு உணர்ச்சி மயமா ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும்னாலே அங்க வந்து ஏகப்பட்ட செய்திகள் பிரபஞ்ச மனமாக உங்களுடைய நான் பாவத்தின் மூலமாக எழும்புகின்றன. இமெயில் வந்து சாக்குன்னு வருது. ஒரே ஒரு இமெயில தயாரிச்சு லட்சம் பேருக்கு டக் சென்ட்னு போட்டா லட்சம் பேருக்கு போயிடுது. எங்கெங்க ஸ்பேஸ்ல இருந்தெல்லாம் மெசேஜ் வருது. இப்போ சகலமும் மெசேஜஸ் சகலமும் இந்த மெசேஜ் எல்லாம் நம்புவோம். நாமே மெசேஜ்ன்றது கோட்டை விட்டோமே, அந்த மெசேஜ் எங்க இருக்கு? அது பேர் தான் பிரபஞ்ச மனம். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல. வாட்ஸ்அப்புக்கு நீங்க அடிக்கிறீங்கன்னா டச் ஸ்கிரீன்ல டக 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 டகன அடிக்கிறீங்க, இமோஜி எல்லாம் இது பண்றீங்க, படம் எல்லாம் வரைகிறீங்க, என்னென்னவோ பண்றீங்கல்ல. எவ்வளவு மீடியால என்னமா இருக்கு, அனிமேஷன் கிராபிக்ஸ் அது இது ஏகப்பட்டது, எல்லாத்தையும் கோக்கறோம் இல்ல. எல்லாம் சாஃப்ட்வேர்ல நடக்குமோ? ஆனா நம்ம மொத்தரம் முட்டாள களிமண்ணா இங்க இருக்குது, களிமண்ணா வந்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா பல கோடி 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 மணங்கு கம்ப்யூட்டர் இது, செல்லுக்கும் அது. அந்த செல்லை உற்பத்தி பண்றதுக்கு மனமா இன்விசிபிளா இன்டான்ஜிபிளா இம்பர்சீவபிளா மனம் இருந்துட்டு இருக்கு, செய்திகளா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க வந்து பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படுறது, ஓனர்ஷிப் கொள்ளப்பட்ட நம்ம கிட்ட வந்திருக்கிற எண்ணங்க உணர்ச்சிகளை நம்ம ஓனர்ஷிப் கொண்டாடுறோம். அந்த ஓனர்ஷிப் கொண்டாடுற தன்மை பேர் தான் நான் பாவம், அகந்தையின் தற்போதம். இம்மீடியட்டா அந்த உணர்ச்சிகளுக்கு வார்த்தைகள் சேர்க்கப்படும், காட்சிகள் சேர்க்கப்படும், மெருகேற்றப்படும், மடிவு செய்யப்படும். ஒன்னே ஒண்ணு தெரியாது, என்ன டிலீட் பண்ணவே நம்மளுக்கு தெரியாது. பிசிக்கல் லெவல்ல அது மாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. 24 hour சைக்கிள்ல உடம்ப பொத்துன்னு போட்டுட்டு மனம் எங்க ஓடி போட்டுறது, நம்ம தூங்கிடுறோம், ஆட்டோமேட்டிக் டிலீட் நடக்கிறது. ஆனா இது என்னன்றத டிலீட் பண்ணி உள்ள மனத்தை டிலீட் பண்ணி நின்று பார்த்தவங்க ஞானியர். அந்த டிலீட் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து சும்மா இரு சொல்லற சொரூபமாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த பெரிய வட்டம் கொடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாவே பிரபஞ்ச மனம்னு சொல்லியிருக்கோம். அதாவது 14 billion years அவ்வளோ வருஷம் மனம்னு வச்சுக்கோங்க, அது பூரா செய்திகள்ங்க. எல்லாம் இதை எது எதுக்கு செய்தி எல்லாத்துக்கும், டைனியஸ்ட் பிளாக் எனர்ஜி, டைனியஸ்ட் பிளாக் மேட்டர், டைனியஸ்ட் ஆட்டம், ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், லெப்டான்ஸ், குவார்க்ஸ் எல்லாம் போடுங்க, சகலமும். அப்படின்னா நீயும் நானும் என்னப்பா, தாட்ஸ் எங்கிருந்தோ, தாட்ஸ் ஃபுல்லா பாஸ்ட், ஒண்ணுமே புதுசு இல்லை. உடம்பும் புதுசு, உடம்பு வந்து வேற உடம்பு, அவ்வளவுதான் புது செல்லு. அதுக்கு வேறன்டார் இவ்வளவுதான், ஒரு செல்லுக்கு ஜீவகாலம் இவ்வளவுதான். 7 வருஷத்துக்கு தடவை கம்ப்ளீட்டா ரீசைக்கிள் ஆயிடுதான் நம்ம உடம்பு, மாறி போடுதான் தெரியுமா, எல்லா செல்லும் புதுப்பிக்கப்படுறதான். அத போல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள். அதுல படத்துல போட்டிருக்கோம், சூரியன் உணர்ச்சி, உஷ்ணம் வெளிச்சம் உணர்ச்சி தானே, அது வெளிச்சம் கண்ணை கூசுது இல்ல, உணர்ச்சி தானே. அதே மாதிரி பிரபஞ்சம் பூரா அது நிறைவேறிருக்கு. அப்புறம் பூமியை காமிச்சிருக்கோம், அப்புறம் சில விலங்கினங்களை காமிச்சிருக்கோம், 2 மனிதர்கள் வந்து உணர்ச்சி எண்ணம். நம்ம வந்து புதுசு இல்லை எதுவும், நம்ம எண்ணுவதனாலேயே நம்ம எதுவும் சுப்பீரியரே கிடையாது. அடிப்படையை பார்க்கணும், அடிப்படை எங்க இருக்கு, ஆழ்ந்த வரக்கத்துல அமைதியாகவும் அச்சலமாகவும் இருக்கிற நீங்காத உதியாத வடிவமற்ற எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இது எப்படி இருக்கு, அச்சலமாகவும் மௌனமாகவும் இருக்கு. அதோட தன்மை எப்படி இருக்கு, அதனுடைய சந்நிதி மாத்திரங்க. அப்படின்னா என்ன, அப்படியே போய் ஒடுங்கணும். அதுக்கு தான் கோவில்லாம் கட்டி கட்டி காமிச்சிருக்காங்க. சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா சொன்னாங்க, கடந்துருவுள்ள அப்படின்னு இருக்காங்க. எங்க கர்ப்பகிரகத்துக்கு போய் உட்காரு அப்படின்றாங்க. கர்ப்பகிரகம் எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கம், அவ்வளவுதான். ஆன்மீகமே முடிச்சுட்டாங்க, கடவுள்ன்ற ஒரு முடிஞ்ச வார்த்தையெல்லாம் அவங்க முடிச்சுட்டாங்க. சோ மனிதனிடத்தில் அகந்தை நான் பாவம் உணர்ச்சி மயமான புத்தியாகவும் எண்ணமயமான உலகமாக தோன்றுகின்றது. சதா எல்லாம் மெசேஜ்ல வந்துட்டு இருக்கு. சோ படைப்பது யாரு, நானு, நானுல பதிஞ்ச உணர்ச்சி, உணர்ச்சிகள் புத்தியில பதிஞ்ச உணர்ச்சி மயமான இரட்டைகள், அதுவே எண்ணமயங்களாக இருக்குது, அதுவே உலகம்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இப்ப பேசுறேன்னா யாரோட பேசிட்டு இருக்கேன், என்ன கண்ணுக்கு தெரியாம நீங்க இருக்கலாம், ஆனா கேமரா மூலமா நாளைக்கு பார்க்க போறீங்க, வீடியோஸ் பார்க்க போறீங்க. அங்க ரிலேஷன்ஷிப் ஏற்பட போறது. இந்த வார்த்தைகள் எங்க அப்படியே காத்துல போய் எங்கேயாவது போயிடுதா? உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? ஆன்ம பொருள் எங்க இருக்கு? ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு. அது சந்நிதியை விட்டு உங்களுடைய ரிசீவிங் எண்ணங்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கும் இருப்பு இல்லை, நான் பேசுதலுக்கும் இருப்பு இல்லை, ஆகாசத்துக்கும் இருப்பு இல்லை. எல்லாதுங்க அங்க நிந்தீங்கன்னா இங்க சூப்பரா எங்குவீங்க. உங்களுடைய உணர்ச்சிகள் செழுமையாக எதை பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க, அப்புறம் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவீங்க, அது எண்ணமா இருக்கும். இதெல்லாம் வந்து இதனுடைய பியூட்டி, அற்புதம். உள்ளே நிற்க இங்கே அவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணலாம், சரியா? சோ அதனால வந்து நோட்டிபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது பண்ணிங்க. உங்களை பத்திய ரகசியங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. 10-14 வயசு குழந்தைகள் காத்தால அரை மணி நேரம் கண்ணை மூடிட்டு உட்காரட்டும், பெரியவங்க வந்து கைட் பண்ணுங்க. அதே மாதிரி அதே குழந்தைகள் நைட் படுத்து போறதுக்கு முன்னாடி பண்ணட்டும். இந்த எம்டிங் ப்ராசஸ் நடக்கணும். டிலீட்டிங் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியாது. டிலீட்டிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது தெரியவே தெரியாது. அதை வந்து நம்ம அழகா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உள்ள சும்மா இருக்கணும், 24/7 அந்த கிளைமேட்டோட இருக்கணும். பெரியவர்கள் அபவ் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் காத்தால ஒரு மணி நேரம், நைட் ஒரு மணி நேரம் வெறுமா கண்ணு மூடி சும்மா இருக்கும். அவ்வளவே. அடுத்த கேள்வி பதில சந்திப்போம்.